ஹே கைஸ் வெல்கம் டு செல் டிஃபென்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் அட்டாக் ஃபைவ் செல் டிஃபென்ஸ் டெக்னிக். அதாவது ஒரு அட்டாக்கை வச்சு அஞ்சு வகையான டெக்னிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பீங்க, ஒருத்தவங்க ஷார்ட்டாக இருப்பீங்க, இந்த ஒருத்தவங்க போல்டாக இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த அஞ்சு செல் டிஃபென்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அஞ்சு கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரி டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஞ்சு டெக்னிக்குமே ரொம்ப பவர்ஃபுல் ஆன டெக்னிக். ஸோ இது டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தமிழில் மாஸ்டர் ஸ்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டனா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு வீடியோ. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் ஒன் பார்க்க போகிறோம். நம்மளை அட்டாக் பண்ண வராங்க, அதை வந்து பிளாக் பண்ணிட்டு கேட்ச் பண்ணுறோம். கேட்ச் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டொமக்கில் ஒரு அப்பர் கட் பஞ்ச். இந்த மெத்தட் தான் நம்ம லாஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்டாக் பண்ண வராங்க, பிளாக் தென் பஞ்ச், தென் நம்ம அதோட சேர்த்து எஸ்கேப் ஆகிறோம். இது ஸ்டெப் ஒன். அடுத்து நம்ம பார்க்க போனால் ஸ்டெப் டூ. சேம் அதே மெத்தட் தான், அட்டாக் பண்ண வராங்க, ப்ளாக் பண்ணிட்டு கேஷ் பண்ணிக்கிறோம். ஹேண்டை கேஷ் பண்ணதோட சேர்த்து அப்பர் கட் பஞ்ச், ஒரு பஞ்ச் விட்டு பாடி அன்லூஸ் ஆகும். அந்நேரம் நம்ம வந்து உள்ளே போய் அவங்கள தூக்க ட்ரை பண்ணோம். எப்படின்னு ரிவியூவில் பார்ப்போம். ப்ளாக் கேட்ச் உள்ள பஞ்ச், தென் நம்மளோட ஹெட் வந்து அவங்களோட ஹேண்டுக்கு இன்சைட் ஐ மீன் அடியில் உள்ளே போயிட்டு நம்ம வந்து அவங்களோட டைஸை பிடிக்கணும். நல்லா மறந்துடக்கூடாது எங்கே பிடிக்கும்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். அட்டாக் கேட்ச் உள்ள பஞ்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்க ஹேண்டுக்கு இன்சைடில் உள்ளே போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும். ஹேண்ட் அதுக்கப்புறம் தான் விடணும், உள்ளே கீழே சோக் கேட்ச் பண்ண விட்டுறக்கூடாது. தொடையை பிடிச்சி தூக்கணும் நம்ம. நீங்கள் வந்து கீழே முட்டியவோ இடுப்பையோ பிடிக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அட்டாக் பண்ணுறாங்கன்னா ப்ளோக் பிடிச்சிட்டு கேட்ச் பண்ணிட்டு உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஹேண்டுக்கு இன்சைடில் போகணும். நம்ம கால் வந்து அவங்களுக்கு காலுக்கு நடுவில் போகணும். அப்படின்னா தூக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய வெயிட் பண்ணால் தூக்கலாம். தொடையை பிடிக்கணும், கீழே முட்டியை பிடிச்சக்கூடாது. தூக்கினோடனே ஓவரால் பாடி மேலே ரைஸ் ஆகும். அன்னேறும் போது உங்களோட ஷோல்டர் யூஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க. அட்டாக் பண்ணி கேட்ச் பண்ணிட்டு உள்ளே பஞ்ச் பண்ணணும். உள்ள ஷோல்டரு உங்களோட ஷோல்டரு பாடி எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் உள்ளே குனி தூக்கி போடும்போது நம்மளோட எனிமி வந்து கீழே வந்துடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டெப் டூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் த்ரீ. சேம் அதே தான், அட்டாக் பண்ண வராங்க, ப்ளாக் பண்ணிக்கிறோம், கேட்ச் பண்ணிக்கிறோம், தென் உள்ள ஸ்டொமக்கில் பஞ்ச் பண்ணிக்கிறோம். தென் அவங்களோட ஹேண்டுக்கு மேலே, அப்போ நம்ம ஹேண்டுக்கு இன்சைட் போனோம், இப்போ ஹேண்டுக்கு மேலே கேட்ச் பஞ்ச், ஹேண்டுக்கு மேலே அவங்களோட பின்பக்க பெடதி ஐ மீன் சோக்கில் பேக்கில் கேட்ச் பண்ணி பண்ணும்போது பாடி அண்டு சேரும். கிக் பஞ்ச் அடிக்கும் போதே பாடி வந்து லேசாகிடும். உள்ளே பஞ்சு நம்ம ஓரளவு பஞ்சிருப்போம், அவங்க பாடி வந்து வீக்காகும். அந்த வீக்காக இருக்க கேப் யூஸ் பண்ணி அவங்களோட பின்பக்கத்து பெடதியில் பிடிச்சி கீழே இழுத்து நீல் அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து நீட்டே அடிச்சுக்கலாம். இது வந்து இங்கே தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஸ்டொமக்லேயும் பண்ணிக்கலாம், ஹெட்லேயும் பண்ணிக்கலாம். ப்ளாக் கேட்ச் பஞ்ச் பேக் கேட்ச் ஸ்டொமக்லேயும் பண்ணிக்கலாம், அப்படியே மேலே இழுத்து நம்ம வந்து ஹெட்லேயும் அட்டாக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் த்ரீ, அட்டாக் ப்ளாக் பஞ்ச். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் ஃபோர். சேம் அதே மெத்தட் தான், அட்டாக் பண்ணிட்டு அங்கே அப்படின்னா உள்ள பஞ்ச், தென் அவங்களோட ஷோல்டரு எந்த ஹேண்ட் அட்டாக் பண்ணிக்கோங்க, அந்த ஷோல்டரோட பேக்கில் பிடிச்சிருக்கணும். அப்போது நல்லா கவனிங்க. அட்டாக் ப்ளாக் பஞ்ச் பஞ்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இழுக்கணும். ஏன்னா ஷோல்டர் இழுக்கும் போது பாடி வராது. அப்போ நம்மளோட அவங்கள நம்மளோட லெக்கை வச்சு அவங்களோட நீல ஒரு பஞ்ச் கொடுக்கணும். ப்ளாக் பண்ணி கேட்ச் பண்ணி உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் அப்படியே ஷோல்டர் கேட்ச் பண்ணும்போது, எப்படி நம்ம ஃப்ரெண்டில் பண்ணோமோ அதுமாதிரி பேக்கில் ப்ளாக் பண்ணும்போது உங்களோட காலை எடுத்து அவங்களோட நீல பஞ்ச் பண்ணணும். அப்போ எனக்கு நல்லா கவனிங்க, பிடிச்சாச்சு, பின்னாடி ஷோல்டர் இழுத்தாச்சு. அப்போ நான் முட்டாடி முன்னாடி முட்டி வைக்கும்போது முன்னாடி முட்டியும் ஓடியும் பேக்கில் அவங்க ஹெட்டு வந்து பேஸில் அட்டாக் கொடுக்கும். இந்த ஹெட் வந்து பேஸில் அட்டாக் கொடுக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ பார்த்து கவனித்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபிஃப்த் டெக்னிக். சேம் அதேமாதிரி அட்டாக் பண்ணி பஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆப்போசிட் பாடியை உள்ள காலை எடுத்து வச்சு அவங்கள ஓவரால் பாடியை ரொட்டேட் பண்ணி கீழே போட்டு பஞ்ச் பண்ணணும். ஈஸி மெத்தட் தான், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. இது நானே மேலே தான் பண்ணுற கவனிங்க. பஞ்ச் உள்ள பஞ்ச் தென் ஹேண்ட் கேட்ச் உள்ள பாடி எடுத்து வச்சுட்டு நம்மளோட பெட்டக்ஸ் வந்து அவங்களோட கிப்பில் வச்சு தூக்கணும். தூக்கும்போது வெயிட் பாடினாலும் ஈஸியாக அப் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக், ஃபைவ் டெக்னிக். ஸோ இது டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாஸ்டர் செட்டான வீடியோ உங்களுக்கு தமிழில் வேணும் ஆசை பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.